உடலில் உள்ள அனைத்து உறுப்புகள் வேலை செய்ய வேண்டும் என்றால் உயிர் தேவை. உயிர் இருந்தால் மட்டும் போதாது, உயிரோடு இணைந்து செயல்படக்கூடிய மனது தேவை. மனது எப்படி செயல்படுகிறது அப்பவே சொல்லியிருக்கேன் நான். மனது செயல்படுவதற்கு மூல காரணமே ஆன்மா. ஆன்மாவோடு இணைந்தது மனது. ஆன்மா இருக்கும் வரையில்தான் மனது வேலை செய்யும். ஆன்மா உடலை விட்டு பிரிந்து விட்டால் மனது உடலில் இருக்காது, மனசு வெளியே போயிடும். சோ இந்த சுவாச காற்று உடம்புக்குள்ள போற வரைக்கும் வர வரைக்கும் தான் எல்லா வேலையும் நடக்கும். ஆன்மா மனதோடு இணைந்திருப்பதால் சுவாச காற்று உடலில் செல்லும் போது மனது வேலை செய்கிறது. இந்த சுவாச காற்றினுடைய இயக்கம் கடவுள் நம்மை படைத்த பொழுது அம்மாவினுடைய வயிற்றிலிருந்து வெளியே வரும் பொழுது எந்த விதமாக நாம் சுவாச காற்றை உள்ளிழுத்து வெளியே விட்டுருந்தோம் அந்த மாதிரி காற்றை இழுத்து விட்டா எந்த விதமான தொந்தரவும் வராது. இப்ப அந்த மாதிரி இழுத்துட்டு இருக்குமா அப்படின்னா இல்லை. எந்த விதமான தொந்தரவு தெரியலையே, நீங்க தான் தொந்தரவுன்னு சொல்றீங்க. நீங்க வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க, அமைதியா இருக்கிறப்ப உங்க சுவாசம் எப்படி இயங்குது அப்படின்னு. துக்கம் வர்றப்ப செக் பண்ணி பாருங்க, பயம் ஆதங்கம் பீதி செக் பண்ணி பாருங்க, சுவாச காற்று எப்படி போது வருது அப்படின்னு. உங்க எமோஷன் உணர்ச்சிகள் சேஞ்சாக சேஞ்சாக உங்க சுவாச காற்றினுடைய இயக்கமும் சேஞ்ச் ஆகும். இந்த டிப்ரெஷன் மன அழுத்தம் அப்படிங்கிறது மனதிற்கு சம்பந்தப்பட்டது. மனதினுடைய ஏற்றத்தாழ்வுகளுக்கு தகுந்தபடி உங்களுடைய சுவாசமும் கூட இயங்குகிறது. இந்த மனசை எப்படி ரிப்பேர் பண்றது? ஆட்டோமொபைல் ஷாப்புக்கு போய் ரிப்பேர் பண்ணலாமா? முடியாது. ஆஸ்பத்திரிக்கு போய் ரிப்பேர் பண்ணலாமா? முடியாது. மனசை ரிப்பேர் பண்றதுக்கு ஒரே வழி, சுவாச காற்றை சீராக்குவது. சரியா போகலையா? ஆமா, சரியா போகல. எப்படி சரியா போகலன்னு சொல்றீங்க? நீங்க குழந்தையா இருக்கிறப்ப பிறந்தப்ப என்ன சுவாசிச்சுட்டு இருந்தீங்க அந்த சுவாசிப்பு இப்ப இல்லை, யாருக்குமே இல்லை. 99% யார் இதை சரியா சுவாசிக்கிறாங்கன்னா யோகிகள். ஆன்மீக பயிற்சிகளை மேற்கொண்டிருப்பவர்கள் மாத்திரம் சுவாச காற்றை சரியா இழுத்து விடுறாங்க. இன்னும் ஜாதி சொன்ன போனா ஸ்போர்ட்ஸ் மேனுங்க, எக்ஸசைஸ் பண்றவங்க, இவங்கெல்லாம் சரியா பண்ணுவாங்க.